கிறிஸ்துவக்குள் பெரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் அப்போஸ் நாய் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் யோவான் பத்து இருபத்தி ரெண்டு ஜான் சாப்டர் டென் வர்ஸ் ட்வெண்ட்டி டூ பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது மாறி காலமுமாய் இருந்தது நீங்கள் யோவான் பத்தாவது அதிகாரத்தில் முதல் இருபத்தி ஓரு வசனங்கள் நடந்ததுக்கும் இதற்கும் ஏறக்குறைய மூன்று மாத கா ஆள அளவு ஆகிவிட்டது அதாவது இது வந்து டிசம்பர் மாதத்தில் நடக்குது முன்னாடி இருபத்தி ஓராவது வசனம் வரைக்கும் இருந்தது அது வந்து செப்டம்பர் மாதத்தில் நடந்தது ஏறக்குறைய மூன்று மாதம் இடைவெளி அது அப்போஸ் யோவான் அதை பற்றி குறிக்கலை இப்போ என்ன சொல்கிறாரு தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை த ஃபீஸ்ட் ஆஃப் டெடிகேஷன் இதை யூதர்கள் ஹனுக்கா என்று கொண்டாடுவார்கள் இந்த பண்டிகை என்னங்கிறது உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரியும் அதாவது ஒரு சிறிய தேசத்தினுடைய ராஜாவாகிய ஆண்டிகஸ் எபிபனீஸ் என்று சொல்லக்கூடியவர் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு நூற்றி எழுபது வருடங்களுக்கு முன்பாக அவர் என்ன பண்ணார் இந்த பட்டணத்துக்குள்ளே எருசலேமுக்குள்ளே வந்து அவர் யூதர்களை ஒரு ஏறக்குறைய ஒரு நாற்பது ஆயிரம் பேர் மக்களை கொலை செய்துவிட்டு நாற்பதாயிரம் பேரை அடிமைகளாய் எடுத்துக்கொண்டு விற்று விட்டார் அது போக இவர் என்ன பண்ணார் நீங்கள் யூதர்களெல்லாம் பெரிய பண்டிகையாக கொண்டாடுறீங்கன்னு சொல்லி ஒரு பன்னியை கொண்டு வந்து அதாவது யூதர்கள் அழு அசிங்கம் என்று நினைக்கூட அசுத்தம் என்று நினைக்கக்கூடிய ஒரு பன்னியை கொண்டு வந்து அதை அறுத்து அந்த இரத்தத்தை பலிபீடத்தில் தேவாலயத்தில் எல்லா இடத்துலையும் தெளித்து அதை வந்து ஒரு பயங்கரமான மோசமான ஒரு இதாக பண்ணி அந்த அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு அதாவது ஒரு பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கக்கூடியதாக யூதர்கள் அருவறுக்கக்கூடிய காரியங்களை தேவன் அருவறுக்கிற காரியங்களை செய்து அந்த ப தேவாலயத்தை அசிங்கப்படுத்திட்டார் இப்போது நூற்றி அறுபத்தி ஏழாவது வருடம் கிறிஸ்துவுக்கு முன்பு ஒன் சிக்ஸ்டி செவன் பிசியில் ஜூடாஸ் மெக்கபியஸ் என்று சொல்லக்கூடிய மக்காபியர்கள் நீங்கள் வந்து நம்ம பெந்த பைபிளில் இந்த மெக்காபியர் புஸ்தகம் கிடையாது யூதர்கள் யூதர்கள் வந்து அதை வச்சுருந்தாங்க ஆனால் அவர்களுடைய வேத புஸ்தகத்திலையும் கிடையாது ஆனால் கத்தோலிக்க வேதத்தில் இந்த உன் புத்தகம் உண்டு மக்காபியர் ஒன்று மக்காபியர் இரண்டுன்னு சொல்லி அது சரித்திர புஸ்தகங்கள் அந்த புஸ்தகங்களை வந்து தேவ ஆவையினால் எழுதப்படவில்லை என்று அதை நம்மளுடைய வேத வசனத்தில் சேர்க்கலை இந்த ஜூடா மெக்காபியன் என்ன பண்ணார் இந்த மக்களுக்கு எதிராக போராடி அங்கே என்ன பண்ணாங்க அவர்களை துரத்தி ஏன்னா இந்த மாதிரி எப்பாபினிஸ் பண்ணினதுக்கப்புறம் மூன்று வருடங்களாக தேவாலயத்தில் எந்த விதமான பலியும் செலுத்தப்படலை பண்டிகையும் கொண்டாடப்படலை எ காரணம் என்ன பண்ணால் பரிசுத்த ஸ்தலம் குலைச்சலாகிடுச்சுன்னு சொல்லி அவங்க எதுவுமே பண்ணலை இப்போ மெகாபியர்கள் வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் எடுத்துட்டு கிஸ்லவ் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது யூதர்களுடைய மாதமாகிய கிஸ்லவ் என்று சொல்லக்கூடிய மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி என்ன பண்ணாங்க இந்த தேவாலயம் முழுவதையும் சுத்தம் பண்ணி அந்த தேவாலயத்தை நல்லபடியாக பரிசுத்தம் உண்டாகக்கூடிய பண்ணி மறுபடியும் அங்கு விளக்கு கொளுத்தி அதாவது வெளிச்சம் உண்டாகக்கூடிய விளக்கு கொளுத்தி அவர்கள் என்ன பண்ணாங்க இதை கொண்டாடினாங்க வெளிச்சம் உண்டாகக்கூடியதாக அதனால தான் இதுக்கு பேர் இன்றைக்கும் ஹனுக்கா என்று சொல்லி யூதர்கள் விளக்கு கொளுத்தி கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக இருக்குது இந்த பண்டிகை அப்போ ஆண்டவர் வரும்போது வந்தது இதைத்தான் இங்கே யோவான்னு சொல்கிறாரு அப்போ இந்த இந்த தேதி என்னன்னு நமக்கு தெரியுது கிஸ்லவ் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி நம்ம இன்றைக்கு நம்ம வைத்திருக்கிற விக்டோரியன் காலண்டர் என்று சொல்லக்கூடிய காலண்டரில் அது டிசம்பர் மாதம் அப்போ அங்கே ஆண்டவர் வந்தார் அது மாத்திரமில்ல அது மாறி காலமுமாக இருந்தது சரி இந்த வசனத்தினால் நம்ம என்ன புரிஞ்சு கொள்ள முடியும் நீங்கள் ஒரு நிமிஷம் எப்படி யோசிங்களேன் அவர்கள் எதற்காக கொண்டாடினாங்க தேவனுடைய ஆலயம் பரிசுத்த ஆயிடுச்சு அதை சுத்தம் பண்ணி இதை ஒரு வெளிச்சம் உள்ள இடமா மாற்றி தேவன் வாசம் செய்கிற ஒரு இடமாய் மாற்றி அதன் மூலமாய் தேவன் என்ன செய்தார் என்பதை மற்றவர்கள் காட்டுறதுக்காக செஞ்சாங்க இன்றைக்கு நீங்களும் நானும் தான் அந்த தேவன் வாழுகிற ஆலயம் என கருமையானவர்களே ஒன்று மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் தெளிவாய் சொல்கிறது நீங்கள்தான் அந்த தேவாலயம் பரிசுத்த ஆவியானர் வாழுகிற ஆலயம் உங்கள் ஆலயத்தில் என்ன பரிசுத்த குலைச்சல் இருக்குது அங்கே எப்பாப்பினிஸ் வந்து அங்கே ஒரு பெரிய காரியத்தை செஞ்சார் ஆனால் நீங்கள் எதற்கு அனுமதி கொடுத்து உங்கள் ஆலயத்தில் பரிசுத்த குலைச்சலாக இருக்குது அந்த பரிசுத்த குலைச்சலை எடுத்துட்டு நீங்கள் அந்த உங்கள் தேவ வெளிச்சம் உங்களுக்குள்ளே உண்டாகக்கூடியதாக ஏன்னா இப்போ நீங்கள் தான் அந்த உலகத்திற்கு ஒளி என்று ஆண்டவர் மத்திய ஐந்தாவது அதிகாரத்தில் சொல்கிறார் அப்போது இன்றைக்கு நம்மளை காண்பவர்கள் கிறிஸ்துவை காணக்கூடியதாய் அந்த வெளிச்சம் உண்டாக இன்றைக்கு நமக்கு இது ஒரு பிரதிஷ்டை பண்டிகையாக இருக்கட்டும் நம்ம மறுபடியும் நம்மை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்து பிரதிஷ்டை பண்ணுகிற ஒரு நாளாக இது இருக்க நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுப்போமா எந்த விதமான பரிசுத்த குலைச்சல் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து ஒரு புதிய மனிதனாய் மாற்றும் ஜெபிப்போம்மா நல்ல ஆண்டவரே இது வந்து செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் தங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான பரிசுத்த குலைச்சல் இருந்தாலும் அதையெல்லாம் இன்றைக்கு சுத்தம் செய்து ஆமாண்டவரே மறுபடியுமாய் இதோ அந்த ஹனுக்காய் என்று சொல்லி அவர்கள் வெளிச்சம் ஏற்றுவது போல இதோ பரிசுத்த ஆவியானவருடைய வெளிச்சம் எங்களுக்குள் பிரகாசமாய் எங்களை காண்பவர்கள் அந்த வெளிச்சத்தை காணக்கூடியதாக எங்கள் தேவன் எங்களை மாற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை காலை சந்திப்போம்